வணக்கம். முதல் பார்வை செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு பணிகளை நிறுத்தி வைப்பதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அறிவிப்பு. சந்தேக நபர் என யாரையும் குறிப்பிட மாட்டோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். கொரோனா வைரஸால் இந்தியாவில் முதல் உயிரிழப்பு. சவுதி அரேபியாவில் இருந்து திரும்பிய கர்நாடகாவைச் சேர்ந்த முதியவர் மரணம். பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 80 உயர்வு. அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்த பிரேசில் அதிகாரிக்கு கொரோனா. மனைவிக்கு கொரோனா அறிகுறி இருந்ததால் தனிமைப்படுத்திக் கொண்டதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தகவல். தென்னாப்பிரிக்கா இந்தியா மோதும் அடுத்த 2 போட்டிகளில் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. ISL இறுதிப் போட்டியும் பார்வையாளர்களின்றி நடைபெறும் என அறிவிப்பு. பணம் பத்திரமாக உள்ளதால் தனியார் வங்கிகளில் இருந்து டெபாசிட்டை எடுக்க வேண்டாம். மாநில அரசுகளுக்கு ரிசர்வ் வங்கி கடிதம். நடிகர் விஜய் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு. மாஸ்டர் படத்திற்கு 80 ரூபாய் சம்பளம் பெற்றதாக தகவல். இந்தியாவில் கொரோனாவால் முதல் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து திரும்பிய பிறகு உடல்நலக் குறைவால் நேற்று முன்தினம் இறந்தவர் கரோனாவால் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கல்புர்கியைச் சேர்ந்த 76 வயது முதியவர் கடந்த செவ்வாய்க்கிழமை கொரோனா அறிகுறியுடன் மரணமடைந்தார். அவரது இரத்த மாதிரி சோதனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அவர் கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் பிப்ரவரி 29 சவுதி அரேபியாவிலிருந்து நாடு திரும்பியிருந்தார். அவருடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடித்து தனிமைப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் பி ஸ்ரீராமலு ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 80 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 19 பேரும் மகாராஷ்டிரா ஹரியானாவில் தலா 14 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் முதல் முறையாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லூர் சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் இத்தாலி சென்றுவிட்டு கடந்த 6 சென்னை விமான நிலையம் வழியாக ஊர் திரும்பினார். அவரது இரத்த மாதிரியை பரிசோதித்ததில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பதியில் வரும் மே மாதம் வரை 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் கட்டண சேவை டிக்கெட்டுகள் தங்குமறை முன்பதிவு செய்திருந்து கொரோனா அச்சம் காரணமாக அவற்றை ரத்து செய்தால் பணம் திருப்பி தரப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ள மின்னஞ்சல் முகவரியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அலிபிரி டோல்கேட், அலிபிரியிலிருந்து திருப்பதி மலைக்கு பக்தர்கள் நடந்து படியேறி செல்லும் மலைப்பாதை, ஸ்ரீவாரி மெட்டு மலைப்பாதை ஆகிய இடங்களில் பக்தர்களுக்கு கொரோனா அறிகுறியை அறிய தெர்மோ ஸ்கிரீனிங் மையங்கள் இன்று திறக்கப்படுகின்றன. கர்நாடகாவின் பெங்களூருவில் கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றியவருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதால் பணியாளர்கள் தங்களது வீடுகளிலிருந்து பணியாற்ற அந்நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரகாண்டில் அனைத்து பள்ளிகளுக்கும் டெல்லியில் பள்ளி கல்லூரிகளுக்கும் மார்ச் 31 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மக்களவையில் பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழகம், கேரளா மற்றும் குஜராத்தை சேர்ந்த 1000 மீனவர்கள் உட்பட 6000 இந்தியர்கள் ஈரானில் உள்ளதாக தெரிவித்தார். இத்தாலியில் உள்ள இந்திய மாணவர்களை கொரோனா சோதனைக்கு பிறகே இந்தியா அழைத்து வர முடியும் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். Let me start with T.R. Baluji's question about the fishermen in Iran and the arrangements which are made for them. At this moment, I want to assure you, we have no coronavirus case among the fishermen, any of them. But they have had difficulties getting food and provisions. Our consulate is in touch. They will remain in touch. We will monitor that. We are setting up a nodal center to actually check their welfare and the welfare of other people. தொடர்ந்து மக்களவையில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் புனேவில் ஒரே ஒரு வைரஸ் ஆய்வகம் உள்ள நிலையில் மேலும் 15 ஆய்வகங்களை நாடு முழுவதும் அமைக்க உள்ளதாக தெரிவித்தார். அரசு கண்காணிப்புடன் இருப்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதனிடையே கொரோனா அச்சம் காரணமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்கூட்டியே முடிப்பது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அதே சமயம் அது தொடர்பான பணிகளை நிறுத்தி வைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கும் பணி ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்க உள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு மத்திய அரசிற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தது. அதில் குடிமக்களின் தாய்மொழி, ஆதார் எண், மொபைல் எண், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பெற்றோர் மற்றும் மனைவியின் பிறந்த இடம், பிறந்த தேதி ஆகியவற்றை கேட்க வேண்டாம் என கோரப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தமிழக அரசின் கடிதத்திற்கு மத்திய அரசு பதிலளிக்காததால் தமிழகத்தில் NPR பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த பதில் நமக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்கிற காரணத்தினாலே NPR கணக்கெடுக்கிற பணி தற்பொழுது வரை துவங்கப்படவில்லை. மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கபில் சிபல் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு NPR அடித்தளமாக உள்ளதாக கூறினார். அதில் 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் போது சந்தேகத்திற்குள்ளான நபர் என குறிப்பிட வழிவகை உள்ளதாக கூறிய கபில் சிபல், இதனால் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அடித்தட்டு மக்களும் பாதிக்கப்படுவர் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சந்தேகத்திற்குள்ளான நபர் என குறிப்பிடப்படாது எனவும், தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் விளக்கம் அளித்தார். மக்களிடம் எந்த ஆவணமும் கேட்கப்படாது எனவும், தங்களுக்கு தெரிந்த கேள்விகளுக்கு மட்டும் அவர்கள் பதிலளித்தால் போதும் என கூறினார். மேலும் CAA குறித்து சிறுபான்மையினர் மத்தியில் தவறான பிரச்சாரம் செய்யப்படுவதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார். தெரியட்டும், அப்ப வர தமிழகத்தில் மக்களின் அரசியல் மாற்றத்திற்கான எழுச்சி வந்த பிறகே தனது அரசியல் பிரவேசம் என்றும், தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் சிஸ்டம் சரியில்லை என்று முன்பு கூறியதை நினைவு கூர்ந்த அவர், சிஸ்டத்தை மாற்றாமல் ஆட்சி மாற்றம் என்பது சரியானதாக அமையாது என்று கூறினார். சிஸ்டம் சரி செய்யாம அரசியல் மாற்றம் செய்யாம ஆட்சி மாற்றம் நடந்தா மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தை அந்த பாத்திரம் கழுவாம சக்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி. தொடர்ந்து அரசியல் மாற்றம் தொடர்பாக தன்னிடம் உள்ள 3 முக்கிய திட்டங்கள் பற்றியும் நடிகர் ரஜினிகாந்த் விளக்கினார். நாம வந்து ஆட்சிக்கு வந்தா தேர்தல் நேரத்தில் வந்து எவ்வளவு பதவிகள் தேவையோ அவ்வளோ வந்து தேவை, அவ்வளோ பதவி வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அத்தியாவசியமான கட்சி நடத்துறதுக்கு என்ன பதவியோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிறது. 60%-65% 50 கீழே இருக்கிறவங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்கிறவங்க, அவங்க செய்கிற வேலையில் வந்து ஒரு நல்ல பேர் பெற்றவங்க, அவங்க தொகுதியில் அவங்க வாழ்கிற இடத்துல நல்ல கம்பீரமான கண்ணியமான பேர் பெற்றவங்க, அந்த மாதிரி ஆட்களை நான் வந்து சீட் கொடுக்குறேன். வேறு 35-40% வந்துட்டு வேறு கட்சிகளிலும் நல்லவங்க இருக்காங்க, ஜட்ஜஸுங்க, IAS, IPS, ரிட்டையர்டு, அவங்க எல்லாத்தையும் இருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் தொகுதியில் வந்து நல்ல பேர் பேர் பணம் புகழோடு இருப்பாங்க, அவங்க ஏன் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி ஜனங்கள் இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டையெல்லாம் நானே வந்து செப்பரேட்டாக அவங்க வீட்டுக்கு போய் கதவு தட்டி வீட்டுக்கு போய் வாங்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்கு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சிஸ்டம் கொண்டு வந்து இந்த மாதிரி 35-40% வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் நல்லவங்க, 60-65 பீப்பிள் என் பெண்களும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு புது ஒரு சக்தி, ஒரு புது ஒரு 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 மின்சாரம் மாதிரி புது வெள்ளம் புது ரத்தம் அது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கணும். அதுக்கு இந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமாக இருக்கணும். கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை. கட்சி என்ன, கட்சி அந்த கொள்கைகள் தான் கட்சி. அதுக்கப்புறம் வந்து அந்த கொள்கைகளை வச்சுக்கிட்டு நீ ஜனங்கக்கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், இது பண்ணுறோம், அது கூட வாக்குறுதி கொடுக்குறோம், அதுக்கு வந்து தேர்தலை சந்திக்கிறோம், அதுக்கு தான் ஜனங்க வந்து ஓட்டு போடுறாங்க. முதலமைச்சர் பதவி ஆசை தனது ரத்தத்தில் கூட கிடையாது என்றும், தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கும் எண்ணம் இல்லை என்றும் ரஜினி குறிப்பிட்டார். ரஜினிகாந்த் இதில் வந்து ஆட்சித் தலைவரா இல்லை கட்சி தலைவரா அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு வந்து இந்த CM போஸ்ட் நான் வந்து எப்பவும் நினைச்சதே கிடையாது.
அந்த சிஎம்ஐ நினைச்சு பார்க்கவே முடியாது. என்னால் அசம்பிளியில் உட்காந்துட்டு அவங்க வந்து பேசுறது என்னால் நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியாது. அது எதத்திலேயே வரல, எனக்கு தெரியாது. அது 96 உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கேட்டாங்க பிஎம்ஐ தான் ரெண்டு வாட்டி கூப்பிட்டு, இவங்களை கூப்பிட்டு இல்லைங்க. 36 சிதம்பரம் நரசிம்மா பிஎம்எல்ல இது ஒரு சான்ஸு, திராவிட கட்சிகள் இருப்பதுக்கு ஒரு சான்ஸு. நீங்கள் டிஎம் நீங்கள் வாங்க நாம் பண்ணுறோம் சிம். நோ சாரி ஜோ, சாரி போகும் எனக்கு வந்து ஃபேசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி முடி பண்ணிவிட்டு அவ்வளோதான். முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்பதால் தன்னை தியாகி போல கருத வேண்டாம் என்றும் ரசிகர்களை தற்போது அவர் கேட்டுக்கொண்டார். அதிமுக திமுக என்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களை தேர்தலில் எதிர்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்ட ரஜினிகாந்த், இதன் காரணமாகவே தனது அரசியல் திட்டங்களை முன்கூட்டியே வெளியிட்டதாகவும் தெரிவித்தார். நாம எதிர்க்கிறது யாருக்குங்க? யார? ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் அசுர பலத்தோட இருக்காங்க. அசுர பலத்தோட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் கிடையாது மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர், இப்போ இல்லை. அவருடைய வாரிசை நிரூபிக்கணும், அவருடைய நான் வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும். அந்த நிர்பந்தம் வாழ்வா சாபாவுடைய நிர்பந்தம், அவங்களும் சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு அவங்க காத்துட்ருக்காங்க. இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? இது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு, மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கு. ரெண்டு பெரிய ஆளுமே கிடையாது. அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் என்ற முழக்கத்துடன் மக்களை சந்திக்க வேண்டும் என ரசிகர்களுக்கு கட்டளையிட்ட ரஜினிகாந்த், மக்களிடையே ஆட்சி மாற்றத்திற்கான எழுச்சி ஏற்பட்டால்தான் தனது அரசியல் பிரவேசம் என தெரிவித்தார். மக்கள்கிட்ட இது போய் சொல்லுங்க, ஒருங்கால சிஎம், ஒருங்கால முதலமைச்சர் நிறுத்துங்க, மூளை முடுக்க இதுகளுக்கு போய் சொல்லுங்க, நீங்கள் நான் வந்து ஆட்சி கட்சிக்கு வரணும் அப்படின்னு அரசியலுக்கு வரணும் சொல்ல, அது முதல்ல நீங்கள் செய்யுங்க. எனக்கு தெரியட்டும், அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வர நான் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. செய்தியாளர் சந்திப்பின் போது தன் அரசியல் கட்சியின் பெயரை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி ஏதும் அறிவிக்காமலும் செய்தியாளரின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் அங்கிருந்து ரஜினிகாந்த் புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் சைட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். தனியார் வங்கிகளில் டெபாசிட் தொகை பத்திரமாக உள்ளதால் மாநில அரசுகள் அச்சப்பட வேண்டாம் என ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. எஸ் வங்கி விவகாரத்திற்கு பின் சில மாநில அரசுகள் தனியார் வங்கிகளில் உள்ள அரசு துறைகளின் டெபாசிட் தொகையை பொதுத்துறை வங்கிகளுக்கு மாற்ற உத்தரவிட்டதாக ரிசர்வ் வங்கிக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ள ரிசர்வ் வங்கி தனியார் வங்கிகளில் டெபாசிட் செய்துள்ள பணத்தை மொத்தமாக எடுக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளது. பணத்தை எடுத்தால் வங்கி மற்றும் நிதிசார் துறைகளில் பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி, தனியார் வங்கியில் பணம் வைத்துள்ளவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் அவர்களின் சிரமத்தை போக்கவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினர். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்து அவர்கள் பேசியதாக பிரிட்டன் அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உலக வெப்பமயமாதலின் எதிரொலியாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் உற்பத்தியை அதிகரிக்க இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கையை போரிஸ் ஜான்சன் பாராட்டியுள்ளார். மேலும் வணிகம், கலாச்சார உறவு, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இருநாட்டு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்தும் மோடியும் போரிஸ் ஜான்சனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். மத்திய அரசின் வருவாயை அதிகரிக்க செல்போன், காலணிகள், ஜவுளிகள், உரங்கள், டிராக்டர் ஆகியவற்றின் மீதான GST வரி உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் GST கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. இதில் ஸ்மார்ட் போன்களுக்கான GST 12%-லிருந்து 18% உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. லாட்டரி சீட்டு பரிவர்த்தனைகளுக்கு April 1 முதல் GST வசூலிப்பது குறித்தும் GST வரி பிடித்தத்தை திரும்பப் பெறும் புதிய முறையை எளிமைப்படுத்துவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது.
ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தினால் என்ன தவறு என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது திமுக எம்எல்ஏ பொன்முடி, ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு ஏன் கட்டாய பொதுத் தேர்வை அறிவித்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த முதல்வர் பழனிசாமி, மாணவர்களின் கல்வித்தரம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பொதுத் தேர்வை கொண்டு வந்தோம் எனவும், அதற்கு எதிர்ப்பு வந்ததால் அந்த முடிவை திரும்பப் பெற்றோம் என குறிப்பிட்டார். மேலும் நல்லது கூறினால் யாரும் கேட்பதில்லை என அவர் தெரிவித்தார். சிவகாசியில் பட்டாசாலைகளில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்று சிபிஐ அதிகாரிகள் குழு ஆய்வில் ஈடுபட்டுள்ளது. நாடு முழுவதும் பட்டாசுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பட்டாசு ஆலைகளில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா என ஆய்வு நடத்தி அறிக்கை அளிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் சிபிஐ கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் சுபையன் மற்றும் சுந்தரவேல் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு சிவகாசிக்கு சென்றுள்ளது. இவர்கள் 7 குழுக்களாக பிரிந்து பட்டாசு ஆலைகளில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். ஒரு சில பட்டாசு ஆலைகளில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆய்வுப் பணிகள் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர் ஏதோ அதிக டி ஷர்ட் அணியும் போட்டியில் பங்கேற்றவர் அல்ல, பக்கத்தில் இருப்பவர் நடுவரும் அல்ல. திருப்பூரில் தான் பணியாற்றி வந்த பனியன் கம்பெனியிலிருந்து நூதனமான முறையில் டி ஷர்ட்டுகளை திருடி மாட்டிக்கொண்டவர்தான் இவர். வட மாநிலம் ஒன்றை சேர்ந்த இந்த நபர் பணி முடிந்து வெளியே வரும்போது திடீரென உடல் பருமனான தோற்றத்துடன் இருந்ததைக் கண்டு காவலாளிக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அதனால் டிஷர்ட்டை கழற்ற சொல்லியுள்ளார். ஒன்று இரண்டு என கழற்ற கழற்ற அட்சய பாத்திரமாக டிஷர்ட் வந்ததைக் கண்டு காவலாளியும் சக ஊழியர்களும் மிரண்டு போனார்கள். உடலின் மேல்புறம் ஒன்றின் மேல் ஒன்றாக பல டிஷர்ட்டுகளை அணிந்திருந்ததோடு கால் தொடையிலும் முட்டியிலும் பல டிஷர்ட்டுகளை பதுக்கி வைத்திருந்துள்ளார். மொத்தம் 50 டிஷர்ட்டுகளை தனது உடலிலிருந்து உதிர்த்தெடுத்து கொடுத்த இவரின் வேலையை டிஷர்ட்டுடன் பறித்து கொண்டது நிறுவனம். சொந்த ஊர் செல்வதற்கு முன் இந்த வட மாநில இளைஞர் தனது நண்பர்களுக்கு பனியன்கள் வழங்கவே இப்படி திருடினாராம் இவர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் உள்ள பேச்சியம்மன் பால்பண்ணை அருகே நிகழ்ந்த கோர விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளன. அவனியாபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பேச்சியம்மன் பால்பண்ணை அருகே நேற்று குப்பை லாரியின் சக்கரத்தில் சிக்கி கல்லூரி மாணவர் கார்த்திகேயன் என்பவர் உயிரிழந்தார். இந்த கோர விபத்திற்கு சாலையில் திடீரென திரும்பிய ஷேர் ஆட்டோவே காரணம் என கூறப்படுகிறது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த அவனியாபுரம் போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே நடைபெற்ற இருதுவிடும் விழாவை ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர். பெரிய சப்படி கிராமத்தில் இருதாட்ட விழாவை முன்னிட்டு அலங்காரம் செய்யப்பட்ட காளைகள் வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டன. மாடுகளின் மேல் கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை எடுப்பதற்காக இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு காளைகளை பிடித்தனர். இந்த விழாவில் ஒசூர், சூளகிரி, பேரிகை, பாகலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து மத்திய அரசு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதில் கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ அதை அமல்படுத்த மாட்டோம் என்று அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காலகட்டத்தையும் சொன்னார்கள். ஜோதிராதித்யா சிந்தியா தன்னுடைய சித்தாந்தத்தை கைவிட்டுவிட்டு ஆர்எஸ்எஸுடன் கைகோர்த்துள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய ராகுல் காந்தி தனது அரசியல் எதிர்காலம் குறித்து சிந்தியா அச்சமடைந்து விட்டதாக தெரிவித்தார். அப்போது உங்கள் ஆதரவாளர்கள் யாரும் மாநிலங்களவை வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லையே என்ற கேள்விக்கு தான் தற்பொழுது காங்கிரஸ் தலைவர் இல்லை என்றும் வேட்பாளர்கள் குறித்து தான் முடிவெடுப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். உலகில் விளையாட்டுத் துறையில் செல்வாக்குமிக்க முதல் 10 பெண்களின் பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் IPL அணி உரிமையாளர் நீச்சா அம்பானி இடம் பிடித்துள்ளார். ஐஸ்போர்ட் கனெக்ட் எனும் விளையாட்டுத்துறை நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலில் பிரபல டென்னிஸ் வீராங்கனைகள் செரீனா வில்லியம்ஸ், நயோமி உசாகா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்.
உலகெங்கிலும் சிறந்து விளங்கும் 25 பெண்களின் பட்டியலை தயாரித்து அதிலிருந்து 10 பேரை இறுதி செய்து ஐஸ்போர்ட் நிறுவனம் 25 பேர் பட்டியலில் மித்தாலி ராஜ் மற்றும் சானியா மிர்சா போன்றோர் இடம் பிடித்திருந்தனர். தேர்வுக் குழுவில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் பல்வேறு விளையாட்டு அமைப்புகளின் முன்னாள் இந்நாள் உயரதிகாரிகளும் இடம்பெற்றிருந்தனர். ஐபிஎல் கோப்பையை மும்பை அணி 4 முறை வென்று மிக வெற்றிகரமான அணியாக உருவாக நீதா அம்பானி முக்கிய காரணமாக இருந்ததை அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தாய்லாந்தில் ஒற்றை வாழைப்பழத்திற்காக நூற்றுக்கணக்கான குரங்குகள் வீதியில் சண்டையிட்டுள்ளன. லாபுரி மாகாணத்தில் கோயிலில் வாழும் குரங்குகள் ஒரு கூட்டமாகவும் சாலைகளில் சுற்றித் திரியும் குரங்குகள் ஒரு கூட்டமாகவும் இருந்துள்ளன. இரண்டு குழுக்களுக்கும் இடையே உணவுக்காக அவ்வப்போது சண்டைகள் நிகழ்வது வழக்கமாக இருந்துள்ளது. இந்நிலையில் ஒரு குரங்கிற்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்க அதை சாப்பிடுவதில் மற்ற குரங்குகளும் பங்குக்கு வந்துள்ளன. இதனால் ஏற்பட்ட மோதலில் ஒரு குரங்கிடமிருந்து மற்றொன்று வாழைப்பழத்தை பறித்துக் கொண்டே சென்று சண்டையிட்டுள்ளது. அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் அளவிற்கு குரங்குகளின் சண்டை நடந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்த பிரேசில் நாட்டு அதிகாரி கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார். தனது மனைவிக்கு கொரோனா அறிகுறி இருப்பதால் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த பிரேசில் அதிகாரி கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார். பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனாரோ கடந்த வாரம் சனிக்கிழமை புளோரிடாவில் அதிபர் டிரம்பை சந்தித்து பேசினார். அப்போது ஜெயிர் போல்சனாரோவின் செய்தி தொடர்பாளர் ஃபாபியோ வேஜன் கிராட்டன் உடனிருந்தார். அமெரிக்க பயணத்திற்கு பின் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட ஃபாபியோ வேஜன் கிராட்டன் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சோனாரோவுக்கு கொரோனா உள்ளதா என பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. அதன் முடிவு இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடன் இருந்த பிரேசில் அதிகாரி கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது உடல்நிலை பற்றி கவலைப்படவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். Well, we didn't shake hands today and we looked at each other. We said, what are we going to do? You know, it's sort of a weird feeling. And we said at the same time, we did this. You know, I just got back from India and I didn't shake any hands there. And it was very easy because they go like this and Japan goes like this. இதனிடையே அமெரிக்காவின் நியூயார்க்கில் கொரோனா தொடர்ந்து பரவுவதால் 500 பேருக்கு மேல் கூடும் விழாக்கள் நிகழ்ச்சிகளுக்கு தடை போடப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் அதிபர் வசிக்கும் வெள்ளை மாளிகையிலும் பொதுமக்கள் பார்வையிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் தியேட்டர்கள், உடற்பயிற்சி கூடம், குழந்தைகள் விளையாடும் இடங்கள் மூடப்பட்டுள்ளன. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் மனைவி சோபி கிரிகோருக்கு கொரோனா அறிகுறி இருந்ததால் இருவரும் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். கொரோனா வேகமாக பரவி வரும் இத்தாலியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1016 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகர் டாம் ஹாங்ஸும் அவர் மனைவியும் கவலைப்படும் விதத்தில் இல்லை என அவரது மகன் சேட் ஹாங்ஸ் வீடியோ ஒன்றில் கூறியுள்ளார். கனவரித்துறை அறிவித்துள்ளது. பிகில் மாஸ்டர் திரைப்படத்திற்கு நடிகர் விஜய் பெற்ற சம்பளம் எவ்வளவு விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வெளியாகி பிகில் திரைப்படம் வசூலை அள்ளி குவித்தது. இப்படத்தின் வருவாய் செலவு கணக்கில் வரி ஏய்ப்பு நடந்ததாக கடந்த மாதம் வருமான வரித்துறையினர் விஜயின் வீடு உட்பட 38 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். கடலூர் NLC சுரங்கத்தில் மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த நடிகர் விஜயை வீட்டிற்கு அழைத்து வந்த அதிகாரிகள் தொடர்ந்து 2 நாட்கள் அவரிடம் விசாரணை நடத்தினர். சோதனையின் முடிவில் நடிகர் விஜயின் வீட்டில் உள்ள 2 அறைகள், சில டிராயர்கள், லாக்கர்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் அடைத்து சீல் வைத்தனர். சோதனையின் போது நடிகர் விஜயின் வீட்டிலிருந்து கணக்கில் வராத ரொக்கமோ ஆவணங்களையோ பறிமுதல் செய்யவில்லை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் அறிவித்தனர். இந்நிலையில் வியாழனன்று விஜயின் பனையூர் வீட்டிற்கு மீண்டும் சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள் சீலிடப்பட்ட அறையை திறந்து ஆய்வு மேற்கொண்டனர். 3 மணி நேர ஆய்விற்கு பிறகு அறையின் சீல்களை அகற்றிவிட்டு அதே பகுதியில் உள்ள விஜயின் அலுவலகத்திற்கு சென்றனர். விஜயின் அலுவலகத்தில் இருந்த சில லாக்கர்களின் சீலை உடைத்து அங்கும் ஆய்வு மேற்கொண்டனர். பிறகு மாலை 6 மணி அளவில் நடிகர் விஜய் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்ததாக அறிவிப்பு வெளியானது. அத்தோடு நடிகர் விஜய் பிகில் மாஸ்டர் படங்களுக்கு எவ்வளவு சம்பளம் பெற்றார் என்ற விவரங்களை
வருமான வரித்துறை வெளியிட்டது. பிகில் படத்தில் நடித்ததற்கு ரூபாய் 50 கோடியை சம்பளமாக பெற்றார் விஜய் என்கிறது வருமான வரித்துறை. அதேபோல் மாஸ்டர் திரைப்படத்திற்கு விஜய் ரூபாய் 80 கோடியை சம்பளமாக பெற்றுள்ளார் என்கிறார் விசாரணை அதிகாரி. அடுத்த மாதம் வெளியாக உள்ள மாஸ்டர் திரைப்படம் திரையரங்க உரிமம் உட்பட மொத்தம் 220 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. பிகில், மாஸ்டர் 2 திரைப்படங்களில் கிடைத்த ஊதியத்திற்கு விஜய் முறையாக வரி செலுத்தியுள்ளார் என்கிறது வருமான வரித்துறை. 2015 புலி திரைப்படம் வெளியானபோது நடந்த சோதனைக்கு பிறகு விஜய் முறையாக வரி செலுத்தி வருகிறார் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். நடிகர் விஜயை குறிவைத்து சோதனை நடக்கிறது என்று சில அரசியல் கட்சியினர் சுமத்திய குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். பிகில், மாஸ்டர் திரைப்படத்தின் மூலம் கிடைத்த வருவாய் செலவு தொடர்பான வழக்குகளில் நடிகர் விஜய் தப்பித்து விட்டார் என்றாலும் சினிமா ஃபைனான்சியர் அன்பு செழியன் வசமாக சிக்கிக் கொண்டார். பிகில் வரி ஏய்ப்பு தொடர்பான சோதனையில் அன்பு செழியன் தொடர்புடைய இடங்களிலிருந்து கணக்கில் வராத 77 கோடி ரூபாய் ரொக்கம், வருவாயில் மறைக்கப்பட்ட 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆவணங்களை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். அன்பு செழியன் தொடர்புடைய வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. அதேபோல் மாஸ்டர் திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளர் லலித்குமாரும் அண்மையில் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார். இந்த விசாரணையில் இன்னும் பல முக்கிய தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் கொரோனா பயம் நிலவுவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆனால் இடைத்தேர்தலை எதிர்கொள்வது சிரமம் என்றும் திமுக உறுப்பினர் துரைமுருகன் கூறிய நிலையில், அவருக்கு 70 வயதை கடந்துவிட்டதால் அச்சப்படுவதாக முதலமைச்சர் பதிலளித்ததால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. சட்டப்பேரவையில் கொரோனா வைரஸ் குறித்து விவாதிப்பதற்காக திமுக சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ராமசாமி, கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் வேகமாக செயல்பட்டு வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சீன நாட்டிற்கு கூட ஆலோசனை வழங்கலாம் என்றார். ஆனால் வைரஸ் பாதிப்புள்ள நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்ற அறிவிப்பு தனக்கும் பொருந்தும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் நகைச்சுவையாக பதிலளித்தார். தாம்பரம், மதுரை, தோப்பூர், பெருந்துறை, செங்கிப்பட்டியில் கொரோனா சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று கேட்டுக்கொண்டார். வைரஸ் வேகத்தை விட வதந்தி வேகமாக பரவுவதாகவும் அமைச்சர் கவலை தெரிவித்தார். ஆனால் கொரோனா வதந்தியை அரசுதான் பரப்புவதாக திமுக உறுப்பினர் துரைமுருகன் குற்றம் சாட்டிய நிலையில், வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அனைவரும் சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார். சைனால அந்த வெஹிக்கிள் மவுண்டட் ஸ்ப்ரே டோட்டலா இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு, ஷாப்பிங் மால், தெரு, ரோடு எல்லாம் கம்ப்ளீட்டா சைனா வந்து கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்துக்கு பிறகு இப்ப அடிக்க துவங்கியதிலிருந்து கம்ப்ளீட்டா இப்ப சைனால செட்டில் ஆயிருக்கு கேஸ். இப்ப சைனால ஊகான் மாநிலத்தில் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு சீன அதிபரே இந்த பாதிப்படைந்த ஊகான் மாநிலத்தில் போய் அங்கே போயிருக்கக்கூடிய லேப் வரைக்கும் நேராக போய் ஆய்வு செய்யக்கூடிய நிலை இப்போ சைனாவில் வந்துருச்சு. மற்ற நாடுகளும் இதை பின்பற்றப்ப நிச்சயமாக இதை ஓவராலாக இதை கட்டுப்படுத்த முடியும். எங்கு பார்த்தாலும் கொரோனா பயம் நிலவி வரும் சூழலில் ஒன்றும் இல்லை என்று அரசு தரப்பில் சொல்லிக் கொண்டிருப்பதாக துரைமுருகன் விமர்சித்தார். காப்பாத்துங்க சார், நாங்கெல்லாம் பிள்ளைக்குட்டிக்காரர்கள், உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆனால் இடைத்தேர்தலை எதிர்கொள்வது சிரமம் என்பதால் தங்களுக்கு மாஸ்க் வழங்கி காப்பாற்றும்படி துரைமுருகன் கூறியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், 70 வயதிற்கும் மேல் ஆகிவிட்டதால் எதிர்கட்சி துணைத் தலைவர் அச்சப்படுவதாகவும், வயது மூப்பால் அச்சப்பட வேண்டாம், தாங்கள் சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாகவும் பதிலளித்தார். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமினால் தும்பினால் வருந்தான் சொல்லியிருக்காங்களோ, இங்கே யாருக்கும் பாதிப்பு இல்லை, அதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், சுகாதாரத்துறை பொறுத்த வரைக்கும், நம்முடைய மருத்துவர்கள் சிறப்பான மருத்துவர்கள், இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவர்கள் தமிழகத்தில் இருக்கின்றார். சட்டப்பேரவையில் ஏசி அளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும், சட்டசபைக்குள் கொரோனா பரவுவதை தடுக்க
தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் தனபால் விளக்கம் அளித்தார். இனி தொடரும் செய்திகளை எக்ஸ்பிரஸ் செய்தியின் விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் வருகை குறித்து யோசிப்பதை நிறுத்திவிட்டு தமிழக நலனில் அனைவரும் அக்கறை செலுத்த வேண்டும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை பூந்தமல்லையில் தேமுதிக மாவட்ட நிர்வாகியின் திருமண விழாவில் கலந்து கொண்ட பிரேமலதா பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ரஜினிகாந்த் தனது அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக உள்ளதாக கூறிய அவர் 2021 தேர்தலில் மாற்றம் நிகழும் என தெரிவித்தார். அவர் தன் நிலையை தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால நம்ம மக்களுக்கும் நாட்டுக்கும் நடக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. இனிமேல நம்ம அதுல கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்கோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தமிழக அரசு தலைமை காஜி கோரிக்கை விடுத்துள்ளார். அவரோடு சென்ற 6 பேர் கொண்ட குழுவினர் NPR மற்றும் NCRஐ அனுமதித்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்தனர். இதையடுத்து அடுத்த 2 மாதங்களுக்கு NPRஐ அமல்படுத்த வாய்ப்பில்லை என முதலமைச்சர் கூறியது தங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதில் கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ அதை அமல்படுத்த மாட்டோம் என்று அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காலகட்டத்தையும் சொன்னார்கள், இன்னும் 2 மாதத்திற்கு அந்த NPR வரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று கூட முதல்வர் அவர்கள் கூறினார்கள். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட அமமுக கட்சி அலுவலகத்தை டிடிவி தினகரன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சராக ஆகும் ஆசை தனக்கு இல்லை என ரஜினிகாந்த் கூறியிருப்பது அவருடைய தனிப்பட்ட முடிவு என்றும் அதுகுறித்து விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த முறை 2 தொகுதியில் போட்டிடலான் இருக்க, எங்க அம்மா போட்டிடுற மாதிரி அதுல ஒரு தொகுதி ஆர்க்கிறாங்க. இன்னொன்னு முடிவு பண்ணுவோம் போட்டு. ஏன்னா அம்மா வந்து அரசியலில் கொண்டு வந்ததே அந்த தென் மண்டலத்தில் தான், அதனால அந்த பக்கத்துலேயும் போட்டிடணும்னு ஒரு ஆசை இருக்கு. இங்கே நான் போட்டிட்டது ஒரு திடீர் இதுதான், அதனால வந்து 2 தொகுதியில் போட்டிடலான் இருக்க, சவுத்தில் ஒரு தொகுதியில் போட்டிடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. திருச்சிக்கு அதை நான் எங்கே வேணாலும் போட்டிடலான்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 15 பேரை கொரோனா அச்சுறுத்தலால் மீண்டும் அந்நாட்டுக்கே அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி கிழக்கு கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி அவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளுடன் வழக்கம் போல் விசாரணைக்காக தூத்துக்குடி அழைத்து வர திட்டமிட்டனர். ஆனால் கொரோனா அச்சம் காரணமாக தூத்துக்குடி பழைய துறைமுகத்திற்குள் அழைத்து வர அதன் நிர்வாகம் அனுமதி மறுத்தது. இதனையடுத்து 15 பேரையும் மீண்டும் இலங்கைக்கே திருப்பி அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் ஆனந்த், RSS பிரமுகர் சூரிய பிரகாஷ் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் பயங்கரவாதத்தினை தடுக்க தவறியதாக கூறி காவல்துறையை கண்டித்தும் இந்து அமைப்புகள் சார்பில் பேரணி நடைபெற்றது. அண்ணா சாலை அருகே துவங்கிய பேரணி மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகம் வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது. இதில் இந்து முன்னணி, VHP, பாஜக உள்ளிட்டவற்றைச் சேர்ந்த 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இறுதியில் கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரன் ஸ்பெயினின் ராஜ குடும்பத்தினரை வரவேற்கும் போது வழக்கமான கைகுலுக்கலை தவிர்த்து இந்திய பாணியில் வணக்கம் தெரிவிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. உலகெங்கும் கரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரம் கருதி கைகுலுக்கலை தவிர்க்க வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் உலக தலைவர்களும் தற்போது இதனை கடைபிடிக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்தியாவுக்கான பிரெஞ்சு தூதர் இமானுவேல் லெய்னன் தனது ட்விட்டர் பக்கத்தில், பிரான்ஸ் அதிபர் தனது 2018 ஆண்டு இந்திய பயணத்தின் போது தான் கற்றுக்கொண்ட வணக்கத்தையே இனி பின்பற்ற முடிவெடுத்திருப்பதாக பதிவிட்டுள்ளார். விஷாலிடமிருந்து தமிழகத்தை காப்பதுதான் தனது பணி என இயக்குநர் மிஷ்கின் கூறியிருக்கிறார். துப்பறிவாளன் 2 பாகம் திரைப்படத்திற்கு 13 கோடி ரூபாயை செலவழித்த பிறகு விலகியதாக விஷால் கூறியதையும் அவர் மறுத்துள்ளார். நடிகர் விஷாலை வைத்து துப்பறிவாளன் 2 திரைப்படத்தை இயக்கி வந்த நிலையில் மிஷ்கின் திடீரென பாதியில் விலகினார். இது தொடர்பாக விஷால் வெளியிட்ட அறிக்கையில், கதை எழுத 35 லட்சம் ரூபாய் செலவிட்டதுடன் படமெடுக்க இதுவரை 13 கோடி ரூபாய் செலவழித்துவிட்டு பாதியில் விலகியதாகவும் மிஷ்கின் மீது குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது அவற்றை மறுத்துள்ள மிஷ்கின், தன் மீதான குற்றச்சாட்டுகளை விஷால் நிரூபிக்க வேண்டும் என கூறியுள்ளார்.
நான் யூகேல போய் தான் லொக்கேஷன் பார்த்து எழுதணும். ஐ வென் ஆல் த வே தேர். அப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக நான் கேட்ட பணம் 750,000 ரூபாய். அதில் நான் செலவு பண்ணது 700,000 ரூபாய் தான். 3 வருடங்களாக தம்பியாக நினைத்து பழகியதாகவும் ஆனால் விஷால் தன் தாயையே அவதூறாக பேசியதாகவும் மிஷ்கின் குறிப்பிட்டார். படத்திலிருந்து விலக விஷாலின் நண்பர்களே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். உன் தந்தை சொல்லுவார் நான் எப்படி அப்பட்ட பழகிருக்கேன், உன் தாய் சொல்லுவா நான் எப்படி பழகிருக்கேன், உன் தங்கச்சி சொல்லுவா நான் எப்படி உன்கிட்ட பழகணும், உன் நண்பர்கள் சொல்லுவாங்க. Tell me your friends, I will tell you who you are. I told you. இதே ரமணாவும் இதே இந்த அந்த நந்தாவும் உன்னை ரோட்ல கொண்டு இறக்கி விடுவாங்க நான் சொன்னேங்க. அதுதான் சத்திய வாக்காச்சு. இந்த படம் நின்றது காரணமே அதான். தயாரிப்பாளர் யாரும் என்னை வைத்து படம் எடுக்க கூடாது என்று சொல்ல விஷால் யார் என்ற மிஷ்கின் தமிழகத்தை விஷாலிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றார். இன்னைக்கு விடமாட்டேன். தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான் அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை பத்திரமா பார்த்துக்கணும் அவன்கிட்ட இருந்து. இவன் யாருவன், இவன் யார் யாவன், இங்கெல்லாம் ஆளுங்களே கிடையாதா? இவர் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்தாரா? இங்கே ஆளுங்களே கிடையாதா? இங்கே நிறைய பேர் இருக்காங்களே இங்கே. இது ஒரு தமிழனுடைய கோபம் ஐயாது, இது ஒரு தமிழனுடைய கோபம். இந்த விவகாரத்தை இதோடு விடப்போவதில்லை என்ற மிஷ்கின் விஷால் இனி தூங்க மாட்டார் என்றும் எச்சரித்தார். டேய் தம்பி விஷாலு, உன் இந்த பூஜா வாழலாம் இங்கே காட்டாத. உனக்கு இருக்க ஆப்பு இதுதான் ஸ்டார்டிங்கு. இன்னையோட நீ தூங்கவே மாட்டே. உன் சைடில் தர்மம் வந்துச்சுன்னா வாடா குருச்சேத்திர போருக்கு வா, போராடலாம், வா போராடலாம். தேங்க்யூ ஸோ மச். தனது தம்பியை விஷால் தரப்பினர் அடித்த போதும் கூட அது பற்றி இதுவரை தான் பொதுவெளியில் பேசியதில்லை என்றும் மிஷ்கின் கூறினார். மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு என்ன கொடு? ஃபைபர் படகில் சென்று அந்த படகை வழிமறித்து சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளனர். இதற்கு கீச்சாங்குப்பம் மீனவர்கள் மறுப்பு தெரிவித்து அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். மேலும் ஃபைபர் படகுகள் மீது கீச்சாங்குப்பம் பகுதி மீனவர்கள் விசைப்படகுகளை கொண்டு மோதினர். இந்த சம்பவத்தில் 2 ஃபைபர் படகுகள் சேதமடைந்து கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இந்த பயங்கர மோதலில் 6 மீனவர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்த மீனவர்களை சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டு நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து வெள்ளப்பள்ளத்தில் நேற்றிரவு ஏராளமான மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்க நாகை துறைமுகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட அந்த சுருக்கு வலையும் அதிவேக இன்ஜினையும் பயன்படுத்தி ரெட்டமடி அது வேதாரண்யம் தாலுகாவில் இந்த மீன் இனங்களே அங்கதான் உற்பத்தி ஆகுது. தட்டி கேட்க போய் நேற்று வெள்ளப்பள்ள மீனவர்களை படகால ஓட்டி அவங்க 2 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்து தண்ணியில போட்டு தண்ணியில நீஞ்சி நாங்க போய் பிறகு ஊர்காரவங்க பெரியவங்களா போய் காப்பாத்தி கொண்டு வந்தோம். கீச்சாங்குப்பம் பகுதியை சேர்ந்த மக்கள் அங்க வந்து அவங்களை வந்து அவங்கள தாக்க முயற்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அப்பொழுது காவல்துறையினர் தகவல் கிடைத்து வந்து அந்த அவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு திருவாரூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்நிலையில் மோதல் சம்பவத்தை கண்டித்து வெள்ளப்பள்ளம், ஆறுகாட்டுத்துறை, வானவன் மகாதேவி, புஷ்பவனம் உள்ளிட்ட 4 கிராம மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் மதுரையின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றான தமுக்கம் மைதானம் இருந்த இடம் தெரியாமல் போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தடுக்கப்பட வேண்டும் என கூறி தமுக்கம் காப்போம் என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. கிபி 1670 ஆண்டு ராணி மங்கம்மாள் மதுரை தமுக்கம் அரண்மனையில் இருந்தவாறே வீர விளையாட்டுகளை காண்பதற்காக தமுக்கம் மைதானம் உருவாக்கப்பட்டது. தமுக்கம் அரண்மனை 1959 காந்தி அருங்காட்சியகமாக மாற்றம் பெற 100 ஆண்டு புகழ்பெற்ற தமுக்கம் மைதானம் மட்டும் வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியமாக இருந்து வருகிறது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட இந்த மைதானத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பொருட்காட்சி, புத்தக காட்சி என லட்சக்கணக்கான மக்கள் கூடும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டுக்கு நீதி கேட்ட போராட்டமும் மதுரையில் இங்குதான் நடைபெற்றது. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றான 9.68 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தமுக்கம் மைதானத்தில் ஏற்கனவே ஒரு கலையரங்கம் உள்ளது. எஞ்சியுள்ள 4.8 ஏக்கரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மீனாட்சி அம்மன் கோவில் வடிவில் நவீன கூட்ட அரங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 45.60 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தில் 4,300 சதுர மீட்டர் பரப்பில் 3,500 இருக்கைகளுடன் கூடிய 7 கூட்ட அரங்குகள் அமைக்கும் பணிகள் தொடங்க உள்ளன. உணவு கூடம், 215 இருசக்கர வாகனம், 240 கார்கள் நிறுத்தும் நவீன வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகின்றன. மார்ச் 15ஆம் தேதி முதலமைச்சர் கோப்பை கபடி போட்டியுடன் மதுரைக்காரர்களுக்கு பிரியா விடை அளிக்கும் தமுக்கம் மைதானம் அதன்பின் கட்டடமாக மாறி பெருநிறுவனங்களின் பயன்பாட்டிற்கு செல்ல உள்ளது. கட்டுமான பணிகளை காரணம் காட்டி இந்த ஆண்டு சித்திரை பொருட்காட்சி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தமுக்கம் மைதானத்தில் நடக்கவுள்ள கட்டுமான பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளவர்களில் ஒருவரான வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த தமுக்க மைதானத்தில் வந்து அந்த வரலாற்றை சிதைக்கிறவனும் இன்றைக்கு வந்து அதில் வந்து தனியார் வந்து கட்டடம் கட்டுறது வந்து கவர்மெண்ட்டு அது ரொம்ப வந்து அந்த பழமையை வந்து சிதைக்கிறவனும் இருக்கு. எனவே வந்து அந்த கட்டடம் கட்டுறதுக்கு வந்து தடை விதிக்கணும். ஆண்டுக்கு 6.48 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்பதற்காக மதுரையின் மரபு வழி பொக்கிஷமான தமுக்கம் மைதானத்தை இருந்த இடம் தெரியாமல் மாற்ற அனுமதிக்க கூடாது என எதிர்ப்பு குரல்கள் ஒலிக்கின்றன. News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமாருடன் மதுரை தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு வழங்க முன்வந்த சீர்மிகு பல்கலைக்கழக அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு நாட்டில் சிறந்த முறையில் செயல்பட்டு வரும் 10 தனியார் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு சீர்மிகு கல்வி நிறுவனம் என்ற அந்தஸ்தை வழங்க முன்வந்தது. அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஆண்டுக்கு 200 கோடி வீதம் 5 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாயும் மற்றும் மாநில அரசு ஆண்டுக்கு 100 கோடி வீதம் 5 ஆண்டுகளுக்கு 500 கோடியும் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது விதியாகும். இந்த அந்தஸ்து மூலம் அண்ணா பல்கலைக்கழகம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிடும் சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து தமிழகத்தில் பின்பற்றப்படும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு முறைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டுமென தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. அதற்கு பதிலளித்த மத்திய அரசு, தற்போது பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டு முறையை மாநிலங்கள் பின்பற்றலாம் என தமிழக அரசிற்கு கடிதம் வாயிலாக தெரிவித்தது. இதையடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தை 2 பிரிப்பது தொடர்பாக 5 அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. ஆனால் இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழக அரசிற்கு உறுதியான தகவலை மத்திய அரசு தெரிவிக்கவில்லை என உயர்கல்வித்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் சீர்மிகு பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுவதற்கான பணிகளில் காலதாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக சீர்மிகு அந்தஸ்து வழங்கப்படும் பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அடுத்த இடத்தில் உள்ள சாவித்ரிபாய் பூலே பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது.